Hi friends, இது சுச்சி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்க பாத்தீங்கன்னா, காலங்காலத்தால ஒரு 4 மணிக்கு எந்திரச்சாச்சு. நாங்க இன்னைக்கு எங்க குலதெய்வம் கோவில் போறோம். அதுதான் வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்குங்க. சங்கரன் கோவில் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ராஜபாளையம் பக்கத்துல இருக்கு. அங்க தான் போறோம். எங்க வீட்ல எல்லாரும் எங்க பசங்க எல்லாருக்கும் போதோ தலமொட்டா அப்படினு சொன்னீங்கன்னா சங்கரன் கோவில தான் போடுவோம். சோ வந்து ஆடி மாசம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். சங்கரன் கோவில் ஆடி தபசுக்கு தான் கண்டிப்பா நம்ம ஊர்ல எங்க பாட்டி இருந்த கால வரைக்கும் கண்டிப்பா அங்க போயிருவாங்க. பட் நாங்க அந்த ஆடி தபசு அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும்னு மேக்ஸிமம் போக மாட்டோம். சின்ன குழந்தையில போய் இருக்கோம். பட் அதுக்கு அப்புறம் ஆடி மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு டே கண்டிப்பான முறையில நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சோ இன்னைக்கு நாங்க எல்லாம் எங்க ஃபேமிலியோட கிளம்புறோம். சோ என் சிஸ்டர் ஃபேமிலி வந்துட்டு இருக்கானுங்க. சோ நாங்க எல்லாரும் चिती एलेंटांग अभी नामच नाम अब कल ओके पाती नम्बर तिरमंगलम ताँटे वे नम ए मणि सर रेर आर वे नम टिफन सापे टाइम पाक तूंग रहा राजपालयम आनंदास फेमसान होटल सापेटे नम अब संगरन कोविल पड़ो नम श्रीवली ताँटा वर्गो नम पालकोवा मादी वाँगी नम टिफन मुड़ो नाम वो सापिटो सापिटे आरबिट वांगो नानूर रमेश मट अब आरबिट वांगेटेटर नाम अगर इत पड़को नाम डेरेक्टा कोा संडे प्लान मंडे लॉकडाउन टेम्पल्स लां क्लोज पनी रहे हैं अपने सोल्टर नांगा बाहर कल पाती हैं ये ब्रो वो कूटा रखा है आएंगे रमाना कूटा मार रखा है इल्ला अरे में निर्णय आ रखा है ये ना गवर्नमेंट सोने दे बंदी रेंटा दे दी ना नांगे इन्हीं के बंदे दे बंदे वन्ना दे दी बट आना ये इल्ला अरे में वही ना पारेंगे बंदों के इल्ला अरे में उकान दिखा रखा है நாங்களும் உள்ள எல்லாம் போக முடியாது வெளியே இருந்தா சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்து நான் எதுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் மாலா உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்கு ஏதாவது விடுறாங்களான்னு சொல்லிட்டு காலையில Thank you.
இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆடி தபஸ் சொல்வோம் தெரியுங்களா அதுதான் சிறப்பு இங்க
ஆடி தபஸ் அப்ப வந்து தபஸ் மண்டபம் ரொம்ப கூட்டமா இருக்கும் இங்க எல்லாம் உட்கார்றது கூட இடம் கிடைக்காது கொஞ்சம் முன்னாடியே வந்தா அவங்க எல்லாம் இடம் போட்டுப்பாங்க ரூம்ஸ் இருக்கு உள்ள ரூம் வேணா எடுத்துப்பாங்க பட் இது பக்கத்துலயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க இருந்து எங்க மாடியில இருந்து இப்படியே பார்க்கலாம் சோ தபஸ் மண்டபம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த வீடு தெரியுது பாருங்க சோ அந்த கார் இருக்கா இது வந்து இங்க நல்ல வேளை எங்களுக்கு இந்த தரிசனமாவது கிடைச்சதுங்கிறது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் உள்ள வரைக்கும் போய் நல்ல அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டோம் அங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா எப்பவுமே ஒரு கோயிலுக்கு வரோம் அப்படிங்கிறப்போ இப்போ ஓகே எங்களுக்கு இப்ப திருப்தி இருந்தது எங்க இருந்தாலும் சிவன் சிவன் தான் சோ அதனால இந்த கோவில்ல எங்களுக்கு கிடைச்சது பெரிய விஷயம் தான் சில கோவில்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் நாங்க என்ன நினைச்சோம்னா 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆனா இன்னைக்கே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது பட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு ரீசன் சொன்னாங்க என்ன ரீசன் சண்டே வந்து அவங்களுக்கு லீவு ஏதோ சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேனா கோவிலுக்கு எந்த கவர்மெண்ட் ஹாலிடேங்க அதெல்லாம் கிடையாது பட் ஏதோ ஒண்ணு சோ அதனால இது பண்ணிட்டாங்க பட் நாங்க சாமி கும்பிட்டுட்டோம் இங்கேயும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான இதுவும் வந்து ரொம்ப பழங்காலத்து கோவில் தான் சோ இது அப்படியே எப்படி நீங்க அங்க சங்கரநாராயணன் மீன்ஸ் சங்கரன் கோவில பாப்பீங்களோ அதே மாதிரிதான் சிவனு ஸோ நாங்கள் மாலை வாங்கிட்டு வந்ததும் கண்டிப்பாக இங்கே எல்லாமே போட்டுட்டோம் இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வெளியில் போய் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அடிச்சு அதை கலந்து கொண்ட தேவன் நடிகர் சாபம் பண்றார்
நம்ம ஊர் நாலு பேர் சம்பந்த விட்டாங்க தேவலோக மரம் தற்பத வைச்சாங்க இந்திரன் இந்திரன் மகன் ஜெயந்தன் இந்திரனுடைய வாகனம் ஐராவதம் என்ற வெள்ளையாடு இங்க கற்ப விட்டம்தான் பலாமரமா சில வருஷமா இருந்தது இந்திரனுடைய வாகனம் ஐராவதம் பாட்டி யானை ஆபோகம் இந்திரனும் இந்திர மகன் ஜெயந்தனும் காட்டில் வேடலா பெய்யணும் சாபம் சாபம் கொடுத்தா கொடுத்தான் விமோசனம் கேட்கறாங்க அப்போ சுவாமி என்ன சொல்றாருன்னா உரிய காலத்துல விமோசனம் தாரின்னு சொல்றாரு காட்டுக்குள்ள சிவலிங்கம் பலாமரத்திலே சிவலிங்கம் இருக்கு அந்த காட்டு யானை என்ற கருப்பு யானை தன் முன்ஜென்ம நினைவுபடி தினசரி அந்த சிவலிங்கத்தை வளர்ந்து அதே சமயத்துல அப்பாவும் மகனும் இந்திரனும் இந்திரன் மகனும் ஜெயந்தனும் காரி சாத்தாங்கிற பேர்ல வேடர்களா செய்யறாங்க அவங்களும் அதே சிவலிங்கத்தை தினசரி வந்து வழிபடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரே நேரத்துல கட்டை கைத்துல சிவலிங்கத்தை வழிபட ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அது எல்லாத்தையும் ஒரு வேடம் வேடர்கள் ரெண்டு பேரும் அப்பா அம்மானும் யானை மேல அப்ப ஈரசனிங்கல சுவாமி காய்ச்சி கொடுத்து சிவருபம் கொடுக்குறாரு அந்த சலம் தான் நீங்க விசுவலா பாத்தோம்னா மூலஸ்தானம் போங்க நந்தி இருக்காரு இது மாதிரி அடி இருக்கு சித்தோட மூலிகை ஓவியம் வரைஞ்சது இந்த டைரக்ஷன்ல அந்த வர்றாரு அப்படியே ஓவியம் தான் கேட்கலாம் அதான் சார் இந்த பாகவனாதர சுவாமி வந்து சுக்கராச்சாரியருக்கு பாகவனாதரா ஒன்மை நிமிஷம் காய்ச்சி கொடுத்தார் சுவாமி பெயமே இந்த கோவில பெரிய 1300 வருஷம் ஆகுது சங்கரன் கோவில் 1000 வருஷம் தஞ்சாவூர் 1070 அல்லது 60 ஆனா 1300 வருஷம் கல்மண்டபமா கட்டின காலத்தை சொல்றேன் இப்ப கலியுகம் ரெண்டாவது யுகமான திரேதா யுகத்துல ராவணன் மகன் இந்திரஜித்த வளம் என்ன லட்சுமணன் இங்க வந்து வழிபட்டுட்டார் அப்ப யுகம் கடந்த தலம் இங்க வந்து பிரம்மா விஷ்ணு ஆசிரியர் காக உதட்டாச்சாரியர் எல்லாரும் வந்து வழிபட்டுருக்காங்க புராணம் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க சங்கரன் கோவில் மாதிரி இதுவும் ஒரு பழமை வாய்ந்த கோவில் தான் ராமேஸ்வரம் போற அந்த புண்ணியம் வந்து நமக்கு இந்த கோவில் வந்தாலும் வரும் சோ அந்த மாதிரி இருக்கு சோ இன்னைக்கு ஒரு சந்தோஷம்தான் நம்மளுக்கு இந்த கோவில் வந்துட்டு வந்தோம் நாங்கள் எப்பவும் வந்து காலையில் வருவோம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஈவினிங் ஆயிரும் நாங்கள் இந்த கோவிலுக்கு எப்பவுமே ஈவினிங் தான் வருவோம் இன்னைக்கு எங்களுக்கு காலையிலேயே கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது ஸோ இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் சங்கரன் கோவில் வந்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கு எத்தனை ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா முன்னாடி 10 ஸோ 10 கிலோமீட்டர் இருக்கும் 10 கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் வந்து எங்கேயும் தரிசிட்டு போங்க இது ரொம்ப விசேஷமான கோவில் தான் இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா என் தங்கச்சி அவங்க இன்னொரு ஒரு கொலசாமி கோவில் இது வந்து கல்லுப்பட்டி பக்கத்துல இருக்கு சௌரம்மன் சொல்லிட்டு இங்க நாங்க வருஷம் வருஷம் வருவோம் இப்படிதான் இருக்கும் கோவில் இது வந்து நம்ம இந்த டைம்ல சிவராத்திரி அதுக்கப்புறம் அந்த டைம்ல வரும் வைகாசி விசாகம் வைகாசி முதல் வாரம் அந்த மாதிரி பௌர்ணமி இதுக்கெல்லாம் வருவோம் ஸோ இங்க பூஜாரி அந்த டைம்ல தான் இருப்பாங்க இப்ப நாங்களே பூஜை பண்ணுவோம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்படி ஓட்ட போகலாம்
போன்லாம் படிக்குது ஏ தேனி இருக்கா சோ நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எஸ் எங்க இருக்கோனா வீட்டுல மேக்கப் போட காலையில கிளம்பி போறது என்ன கார்ல போங்க என்ன பஸ்ல போங்க வீட்டுக்கு வர போகும்போது இப்படி ஆயிரும் சம்மணி மங்கலி சாப்பிட்டு பயங்கர டயர்ட் ஆயி போச்சு சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பினோம் வீட்டுல இருந்து ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வந்தாச்சு ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் இன்னைக்கு கோவில் பூட்டினதுதான் நீங்களும் தயவு செய்து ஏதாவது கோவில் நம்பரோ ஏதாவது இந்த மேல வச்சுக்கோங்க லாக்டவுன் எப்ப மூடுறாங்க எப்ப திறக்குறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க எல்லாரும் அரை தூக்கத்துல இவங்க தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பையன் நல்லா கேம் விளையாண்டுட்டு மறுபடியும் பொட்டேட்டோ சிப்ஸ் தின்னுட்டு இருக்கான் பிங்கோ தின்னுட்டு இருக்கான் வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க until bye from சுசித்ரா பிரியா ஆதி and ரமேஷ் தின்னுட்டு போயிட்டான் bye bye